डियर स्टूडेंट्स इनके नम पर्मियन पीरियड इत रेप्टाइल एपड़ी रोम हई लेवल् मेच्यूर अद्कान कारण इस्पेक्ट मट इन क्लास नाम पाक ओके पर्मियन पीरियडुक्कु आम्फिबियंस एग्स डू नॉट हैव प्रोटेक्टिव शेल अंद आम्फिबियंस एग्स प्रोटेक्टिव शेल इल्लादनाल அது லேண்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ் மாதிரி நீண்ட காலம் உயிர் வாழ முடியாது அதுக்கு நீர் வந்து தேவைப்படும் நீர் ஓரங்கள் தேவைப்படுது காலோனைசிங் நியர் வாட்டர் இஸ் நெசசரி அப்ப தண்ணிக்கு பக்கத்துல அது முட்டையிட முடியும் அது தேவைப்படும் சைபீரியா வாஸ் ரெப்டைல் லைக் டெட்ராபோட் தட் லைட் எக்ஸ் வித் ப்ரொடெக்டிவ் ஷெல் ஃபர்ஸ்ட் இந்த ஆம்ஃபிபியன்ஸ்ல இருந்து டெவலப் ஆனது நான்கு கால் உள்ள பிராணி சைமோரியா அது புதுசா திடீர்னு ஒரு எக் போட்டுச்சு க்ளியாய்டல் எக்ஸ் னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் கோட்டோட அது வந்துச்சு எக்ல அப்ப என்ன பண்ண முடியும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் அதுக்கு நீர் ஓரங்கள் தேவையில்லை இனவிருத்திக்கு நீர் ஓரங்கள் தேவையில்லை அது நிலத்திலேயே முழுசாக வாழ முடியும் அந்த சைமோரியா பாக்கறதுக்கு எப்படி இருக்கும் அது ஒரு லிசார்ட் டைப்ல இருக்கும் இது ஒரு ஃபாசில் சைமோரியா ஃபாசில்ல இருந்து எடுக்கப்பட்ட படம் ஒரு லிசார்ட் டைப்ல இருக்கும் இதிலிருந்து வந்த ரெப்டைல்ஸ் உடைய கரெக்டர் என்ன அத நாம இப்ப பார்த்தறலாம் இந்த ரெப்டைல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெப்டைல்ஸ் உடைய அதனுடைய டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி பாடியில இருந்த செல்களை स्केल्स शेड ऑफ पीरियाडिकली ग्रोस अंडरनीथ அப்பப்ப அந்த ஷெல் பூரா கீழ விழுந்துரும் அப்பப்ப வளரும் இப்போ நமக்கு தெரியும் பாம்பு வந்து ரெப்டைல் தான் ஊர்வன அது அப்பப்ப சட்டை உரிக்குது முழுசா உரிச்சிரும் இது முழுசா உரிக்காது ఆది காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா போயிரும் என்ன புது செல் உருவாகும் அடுத்து பாத்தீங்கன்னா 3 chambered heart heart வந்து 3 chambered உள்ளதா மாதிரி இருக்கு இது ஒரு முக்கியமான அம்சம் ஏன் 3 chambered முக்கியமான அம்சம் रेस्पिरेशन लंग्स वंदिच्चे हार्ट ला ओर चेंबर एक्स्ट्रा वंदिरुक्कु अडुत्तु पाथींगन्ना लिम्स विद फाइव टोस अदु नडक्करदुक्कु तेवैयान लिम्स अंजु विरलोड उरुवायिरुक्कु शार्प टीथ अंड इंसेक्टिवोरस रोम्ब शार्पान टीथ वंदिच्चे इदुक्कु मुन्नाडि पीरियड्ल कार्बोनिफेरस पीरियड्ल एनार्मस फारेस्ट इरुंददनाल इंसेक्ट्स अधिकमा इरुंदुच्चु पार्त्तोम दिस स्टार्टेड ईटिंग इंसेक्ट्स இது ஒரு முக்கியமான அம்சம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெப்டைல்ஸ்க்கு ஸ்கின்ல ஸ்கேல்ஸ் இருந்துச்சு ஸ்ட்ராங் ஸ்கெலட்டன் ஸ்கெலட்டன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துச்சு எலும்பு கூடு ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாயிருக்கு இன்கிரீஸ்டு சைஸ் ஆஃப் செரிபரம் அண்ட் செரிபெல்லம் ரொம்ப முக்கியமான அம்சம் இது வரைக்கும் மூளை எல்லாம் நெர்வு ரிங்குமா இருந்துச்சு சின்ன உருண்டையா இருந்துச்சு கேங்க்லியா மாதிரி இருந்துச்சு இப்படி எல்லாம் பார்த்தோம் இதில மூளையோட ரெண்டு பகுதிகள் செரிபெல்லம் அண்ட் செரிபரம் இதனுடைய சைஸ் வந்து பெருசா மாறிச்சு இது இன்னொரு பரிணாம வளர்ச்சி எக்டோதெர்மிக் மெட்டபாலிசம் இதுதான் இதுக்குள்ள சிக்கல் எக்டோதெர்மிக்னா என்ன பிராணிகள் வந்து உடம்புல தான் உயிர் வாழ்வதற்கு தேவையான வளர்ச்சியே மாற்றங்களுக்கு மெட்டபாலிசத்திற்கு தேவையான ஹீட்டை அதனுடைய பாடியே உண்டாக்கிக்கிடுச்சுனா அது பேர் எண்டோதெர்மிக் அப்படி உருவாக்க முடியல அப்படினா அதனுடைய சூட்டுக்காக சூரிய வெளிச்சத்தையும் வெளியில உள்ள சூட்டையும் நம்பி இருந்துச்சுன்னு சொன்னா அது பேர் எக்டோதெர்மிக் அப்ப இது எக்டோதெர்மிக் வெளியில இருக்கிற சூடை நம்பி இருக்கு அப்ப இது நைட்ல ஆக்டிவா இருக்க முடியாது சூரிய வெளிச்சம் இருக்கும்போது மோர் மெட்டபாலிசம் அப்ப இது எனர்ஜி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாதனால தன்னுடைய ஃபுட்டுக்காக என்ன செய்யும் நேரே நேரே ஒரு இடத்துல வெயிட்டிங்லயே இருக்கும் பக்கத்துல ஃபுட் வந்தனே போய் டபக்கு பிடிச்சுக்குவோம் அப்படின்னு ஏன்னா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண முடியாது எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு எனர்ஜி இருக்காது அப்ப அது எக்ஸ்டர்னல் ஹீட் வெளியில இருந்து வாங்கணும் பாடி எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி ஹீட் உற்பத்தி பண்ண முடியாது அதனால அதன் காரணமாக ஃபுட்டுக்காக வெயிட்டிங்லயே இருக்கும் இது இதனுடைய நெகட்டிவ் அஸ்பெக்ட் First arise from amphibians at swamps of carboniferous. Carboniferous காடுகள்ல இருந்த
ஆம்ஃபிபியன்ஸில் இருந்து இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரெப்டைல்ஸ் உருவாகிருக்கு. அதாவது முழுக்க முழுக்க நிலத்தில் வாழக்கூடிய கார்னிவோர்ஸ் உருவாயிருக்கு வித் லங்ஸ் அண்ட் டெவலப்டு ஹார்ட் அண்ட் பிரெயின். இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். ஸோ அடுத்த கிளாஸில் என்ன இது எப்படி ஃபர்தராக இன்னும் டெவலப் ஆச்சு அதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.